குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நேத்ரன் டிஎன்பிஎஸ்சி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையம், அடுத்து வந்து இவிஎம் விவிபேட் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்ட் 15ல் எலெக்ஷன் கமிஷன் வந்து வச்சுருக்காங்க. ஆர்டிக்கல் 324லேருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம், இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா, அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா 1951லேருந்து 1952 வரைய 17.3 crores ஓட்டர்ஸ் வந்து அதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க இந்தியாவின் முதல் பொது தேர்தலில். அதே மாதிரி இந்தியாவின் முதல் எலெக்ஷன் கமிஷனர் யார்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யார்னா சுகுமார் சென். அதே மாதிரி 23rd எலெக்ஷன் கமிஷனர் சுனில் அரோரா. 17th பொது தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா, லாஸ்ட்டாக 2019 நடந்த எலெக்ஷனை நம்ம வந்து 17th பொது தேர்தல் அப்படிங்கிறோம். இதில் மொத்தம் வந்து 90 crore வாக்காளர்கள் வந்து பங்கு பெற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்ம பொது தேர்தல்னு அடிக்கடி சொல்கிறோம்னா, தேர்தல் வந்து மூன்று வகையாக வந்து நம்ம பிரிக்கலாம். 3 types ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பொது தேர்தல் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, மக்களவை தொகுதிக்கான நடக்கக்கூடிய தேர்தலை தான் நம்ம வந்து பொது தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எலெக்ஷன், 2nd எலெக்ஷன் என்னென்னா ராஜ்யசபா எலெக்ஷன். அடுத்து வந்து 3rd வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கான எலெக்ஷன். ஸோ எலெக்ஷனில் மொத்தம் 3 வகைப்படும். இந்த ரைட் டு ஓட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக அடிப்படை உரிமைகள் கிடையாது. ரைட் டு ஓட்டுங்கிறது இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இது வந்து சட்ட ரீதியாகவே கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 326 தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருக்கு வந்து ஓட்டுரிமை வந்து ஓட்டுரிமைக்கான வயது என்ன அப்படின்னு நிர்ணயிக்கிறது வந்து ஆர்டிக்கல் 326 தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 21 இருந்தது 1988 வரைக்குமே. ஆனால் 1988 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 61st அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 21 18 வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஓட்டு போடுவதற்கான வயது வந்து 21 குறைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1988. இது என்னென்னா, மக்களவை தேர்தலையும் இவங்க வந்து வாக்கு செலுத்திக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் அசம்பிளிக்கான எலெக்ஷன்லேயுமே வந்து அவங்க வந்து வாக்கு செலுத்திக்கலாம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பர்மனன்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி. இது வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஒரு சட்ட ரீதியாகவே இது வந்து ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதோடைய வேலை என்னவாக இருக்கும்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலையுமே இது வந்து கண்காணிக்கக்கூடிய வேலை வந்து, அதாவது பொறுப்பு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் இருக்குது. அப்படி என்னென்ன எலெக்ஷனில் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன், தட் இஸ் மீன்ட் லோக்சபா எலெக்ஷன். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கான, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கான எலெக்ஷனையும் இவங்க தான் பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், இந்த நான்கு முக்கியமான தேர்தலையும் இவங்க தான் வந்து கண்காணிக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி, அதாவது நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சிக்கான உள்ளாட்சி தேர்தல்களில் யார் எடுப்பாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்தாது. அதுக்கு பதில் அவங்க யார் என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று, இண்டிபெண்ட் பாடி அது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இந்த முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துக்கான தேர்தலை வந்து அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ரெண்டுமே இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து, எலெக்ஷன் கமிஷனில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவரோடு சேர்ந்து 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருப்பாங்க. மொத்தம் வந்து 1+2 மூணு பேர்கிட்ட. ஸோ இந்த மூணு பேருமே ஹாவ் ஈக்குவல் சேலரி, பேசிக் அலவன்ஸு. யாரை போலனா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை போல அவங்களுக்கு சமமான சம்பளம், மற்ற எல்லா தகுதியுமே அவரை போலவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே மூன்று பேருக்குமே ஈக்குவல் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மூன்று பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க முடியாமல் இவங்க மூணு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வரும்போது, மெஜாரிட்டியாக யார் என்ன சொல்கிறாங்களோ, மெஜாரிட்டி குரூப் என்ன சொல்கிறாங்களோ, அதுதான் அவங்களுடைய முடிவை வந்து இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இவங்களுடைய டென்யூர்னு பார்த்தா, அதாவது டியூரேஷன் அவர் வந்து டேர்ம்னு பார்த்தாங்கன்னா 6 இயர்ஸ், அப்படி இல்லாட்டி 65 இயர்ஸ், ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான். ஒன்று 65 வரை இருக்கலாம், இல்லை 6 காலம் வந்து பதவிக்காலம் இவங்க வந்து வகிக்கலாம். எது முன்னாடி வருதோ அதை ஃபஸ்ட்டு இவங்க வந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே ரிசைன் அட் எனி டைம், எலெக்ஷன் கமிஷனர் வந்து எந்த சமயத்துலையுமே பதவிக்காலம் முடியும் முன்பு ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பதவி விலகிக்கலாம். இல்லை அவர் பதவிக்காலம் முடியும் முன்பே ரிமூவ் பண்ணலாம், அவருடைய போஸ்டிங்கிலேருந்து அவர் வந்து பதவி நீக்கமும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், ரிமூவ் பண்ணுறது பிரசிடெண்ட் இல்லை. பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலையும், அதாவது ராஜ்யசபா லோக்சபாவில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து
2/3 ஆஃப் மெஜாரிட்டி, தட் இஸ் மீன் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் கொண்டு வந்து அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கணும். அப்படி பட்டிருக்கும் பொழுது, நிறைவேற்றப்பட்டிருக்கும் பொழுது அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது இவர் வந்து ப்ளஷர் ஆஃப் த ப்ரெசிடெண்ட் கிடையாது. இப்போ ப்ளஷர் ஆஃப் ப்ரெசிடென்ட்டுனா சில ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, ப்ளஷர் ஆஃப் ப்ரெசிடென்ட்டும்பாங்க. இப்போ கவர்னர்லாம் ப்ளஷர் ஆஃப் ப்ரெசிடென்ட் தான். அவரது கவர்னர் போஸ்டிங்கில் வந்து பதவி நீக்கம் செய்கிறதுக்கோ இல்லை அவரை தூக்கி வேறு மாநிலத்தில் போடுறதுக்கோ எந்த விதமான மசோதா கொண்டு வரணும், சட்டமன்றத்தில் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து அவர் பண்ணலாம், ஆனால் எலெக்ஷன் கமிஷனர் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போக மீதி இருக்கிற மிச்ச ரெண்டு கமிஷனரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் அதுக்கான ஒரு ரிசல்யூஷனையும் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, ரிசல்யூஷனையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்டட் பை ப்ரெசிடென்ட், ப்ரெசிடென்ட்டு தான் இது பண்ணுறாரு. இது எப்படின்னா 1950 15 அக்டோபர் 1989 வரைய எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக இருந்தது. அதாவது அதில் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் மட்டும் இருப்பார். அதுபோல் 16 அக்டோபர் 1989 ப்ரெசிடென்ட் வந்து 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஸோ அதிலேருந்து மொத்தம் 3 வந்து இருந்தாங்க அந்த அதனுடைய அமைப்பில். ஆனால் ஜனவரி 1990 அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து அபாலிஷ் பண்ணிட்டார். அந்த 2 கமிஷனருக்கு உண்டான பதவியை வந்து ப்ரெசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் அபாலிஷ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அக்டோபர் 1993 ப்ரெசிடென்ட் அப்பாயின்ட்டு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம மல்டி மெம்பர் பாடிங்கிறோம். ஏன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் மீது 2 எலெக்ஷன் கமிஷனரும் இருக்காங்க, மொத்தம் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அரசியல் அமைப்பில், இந்திய அரசியல் அமைப்பில் அந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய குவாலிஃபிகேஷன் அப்புறம் டேர்ம் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனரை பற்றி ப்ரெஸ்கிரைப் பண்ணலை, குறிப்பிடப்படலை அப்படிங்கிறாங்க. இது ஒரு குறையாக பார்க்கப்படுது. அவங்களுடைய பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இவங்களுடைய வேலை என்னென்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க. நாடு முழுவதும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளை வந்து, அது நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கலாம் இல்லை சட்டசபை தொகுதிகளாக இருக்கலாம், அந்த தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு பண்ணும்பொழுது அவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு இது இருக்குது, அவங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணும்பொழுது இவங்க வந்து அந்த தொகுதி வந்து மறுவரையறை செய்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரல் ரோல்ஸை வந்து, வாக்காளர் அந்த பதவியிடை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 18 முடிகிற ஒவ்வொரு இளைஞர்களுமே, அந்த 18 முடியக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்குமே அப்பப்போ வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கான தேதி, நாமினேஷனுக்கு உண்டான தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது இவங்களோட வேலை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெகக்னேஷன் பண்ணுறது இவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான தேர்தல் சின்னங்களை ஒதுக்கீடு செய்கிறது இவங்களோட வேலை அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி சிம்பிள் அலோகேட்டிங்கில் பிரச்சனை வரதோ இல்லை வந்து அவங்கள வந்து அங்கீகரிக்கிறதுல பிரச்சனை, அதாவது அரசியல் கட்சிகள் அங்கீகரிப்பதிலோ இல்லை அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்க வந்து ஒரு நீதிமன்றம் போல் செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய தீர்ப்பு தான் தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே பிரசிடெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம். என்ன அட்வைஸ்னால், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும்போது இந்த மாதிரி இவர் வந்து பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் கொடுக்கலாம். அதே போல் தான் கவர்னருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணலாம், யாராவது ஒரு எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறது கொண்டு. அதுக்கப்புறம் வந்து டு கேன்சல் த போல்ஸ், அதாவது ஏதோ ஒரு தொகுதியில் வந்து அங்கே வந்து பணம் கைமாறி இருந்தாலோ இல்லை அங்கே ஏதோ ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கும் பொழுது அங்கே வந்து, அதாவது ஈவெண்ட் ஆஃப் ரிக்கிங், பூத் கேப்சரிங், வயலன்ஸ் காரணமாக ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தலை வந்து இவங்க ஒத்தி வைக்கலாம் இல்லை நிறுத்தவும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டு ரெக்வஸ்ட் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு என்ன கொடுக்கலான்னா, தேர்தலை நடத்தக்கூடிய தேவையான அளவு பணியாளர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டாஃப் வந்து, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அப்பாயின் பண்ணுறது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் இருப்பாங்கன்னா, கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக DROவாக வந்து செயல்படுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு தொகுதிக்குமே, அது மக்களவை தொகுதியாக இருக்கலாம் இல்லை வந்து சட்டசபைக்கான தொகுதியாக இருக்கலாம், அந்த தொகுதிக்கு வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து நியமிப்பார். அதேமாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு போலிங் பூத்துக்குமே ஒரு ஆஃபீஸர் வந்து நியமனம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM பார்க்கும் பொழுது 1982 ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா அசம்பிளியில் வந்து பயன்படுத்திட்டாங்க. 1998 வந்து
ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்லையுமே வந்து அதை வந்து இவிஎம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. முதன் முதலாக மக்களவை தேர்தலில் எந்த தேர்தலில் கொண்டு முழுக்க முழுக்க கொண்டு வந்தாங்கன்னா 2004 மக்களவைக்கான பொது தேர்தலில் இவிஎம் மிஷின் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து விவிபேட் பார்க்கும்போது இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரைல் சுப்பிரமணியன் சுவாமி வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2004 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுது. இந்த விவிபேட்டை வந்து நீங்கள் வந்து எல்லா தேர்தல்லையுமே இதை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அதனால் 2019 லோக்சபா தேர்தலில் முழுக்க முழுக்க வந்து எல்லா தொகுதிகளையுமே இந்த விவிபேட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. விவிபேட்டுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து பேலட் லெஸ் ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது வாக்குச்சீட்டை குறைக்கிறதுக்காண்டி இந்த விவிபேட் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எந்த வாக்காளர் எந்த வேட்பாளருக்கு நம்ம வாக்கு செலுத்துகிறோமோ அவருடைய பெயர் அந்த கட்சியினுடைய சின்னம் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த டிஸ்பிளே ஆகிறது வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னா 7 செகண்ட்ஸ் வரை இருக்கும். இது வந்து பவர் பேக்கில் தான் செயல்படுது. இதை செயல்படுத்துறதுக்கோ இதை ரன் பண்ணுறதுக்கோ எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. விவிபேட் வந்து முதன் முதலாக ஒரு இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படுகிறது. எங்கன்னா நாக்ஸென் அசம்பிளி அப்படின்னு தியான்சாங் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து நாகாலாந்து மாநிலத்தில் இருக்குது. அடுத்து வந்து 2014 வெறும் 8 தொகுதிகளில் தான் ஃபஸ்ட்டு வந்து 8 மக்களவை தொகுதிகளில் தான் பயன்படுத்தியிருக்காங்க இதை விவிபேட்டை. அதே மாதிரி 2019 இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளில் விவிபேட் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் விவிபேட் இவிஎம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இன்னொன்று நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.